ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமேல் நமக்குள்ளே எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சிட்டு வந்துட்டேன்னா. நண்பர்கள்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாவே. அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள், அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே, நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க. அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்கள் கிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாளுறது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள், இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் நட்பு கெட்டுப்போடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னார் இவர். எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ளே அடக்கம். அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் மாதிரியான். ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த ஆறு வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னென்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான், இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா, புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா, டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர்
தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம். நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி. இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம். ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆறு வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டையாக ஆகிடப்படாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு 1,00,000 ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியதில்லையே அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான், ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க, இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்குப்பார், அதில் நீயே ஏறி பறிச்சிக்கோ, 1 தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே. ஆற்று ஓரம் போனால் தட்டு தடுமாறி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிர்ந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டுருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 1,00,000 ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது, கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் 1,00,000 ரூபா பணம், என்ன செய்கிறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்ரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான். உடனே யானையை கொண்டுட்டு போனான், அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான், அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால் போட்டுது. இப்போ யானைப்பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தொங்குறான், பரிதாபமாக மேலே பார்க்குறான், அவன் மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். இப்போ யானைப்பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்றாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு 1,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானைப்பாகன் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழுவி போட்டுது. இப்போ 3 பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்றாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் என் மடியில் இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்றைக்கி நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல,
அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட ஊட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலேருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்கள், இங்கே ராத்திரி 8 மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவர், ஐயோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில் இருந்தவர் பார்த்தார், ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்கே இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம் ரொம்பவும் நம்பிக்கையோடு தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க, அதை பாருங்கள், எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடும், என்னோடய வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடும். அதோடு இன்னொன்று சொல்லு, யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும், அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும், அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதிச்சு என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளித்தார், திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன் யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால் தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்கினா அவரை காப்பாற்றிப்படலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லோரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், ஆற்றுல குதித்தார், அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்கினார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி, நான் இந்த ஊர் அன்னசத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறது இல்லை, எப்போது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்றைக்கி கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினைக்கல, கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதித்ததுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவாக ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை, குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை.
நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் ஆசந்தான், நம்மளையே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவோம். ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்குறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார், வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க, அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும், அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும், நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான், அவ்வளவு தான். அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகிதான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்பத் தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க, நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடித்த உடனே கேட்டார், மாணவர்களே இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டுது, அதனால் சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால் சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது.
அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா? இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி தான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிடுதுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்ககிட்டேருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனாக மாறிடணும். இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காகவும் ஆக முடியல, தெய்வமாகவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்ப விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாராம். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்தினீங்க அப்படின்னா, அந்த பையன், ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார், அவரு ஒரு கோடீஸ்வரர், நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க, இவரும் தன்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்வார். ஒரு சமயம் மூணு பிச்சைக்காரர்கள் இவரை தேடி வந்தாங்க, ஏதாவது பொருள் உதவி பெறலாம்னு நினைச்சு. மூணு பேரும் ஒரே நேரத்துல வரல, தனித்தனியா வந்தாங்க. முதல் பிச்சைக்காரன் காலையில வந்தான், இவர் முன்னாடி வந்து நின்னான். ஐயா எனக்கு 5 ரூபா வேணும், தயவு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். இவன் அப்படி கேட்டதான் அவருக்கு கோபம் வந்துட்டது. என்ன இது, நான் ஏதோ உங்ககிட்ட கடன் பட்டிருக்கிறது மாதிரியும் அதை திருப்பி கொடுன்னு கேட்கறது மாதிரியும் இருக்குது, இவ்வளவு அதிகாரத்தோட பிச்சை கேட்கறேன், எவ்வளவு துணிச்சல் உனக்கு, உனக்கு 5 ரூபாயெல்லாம் தர முடியாது, இந்த 2 ரூபா எடுத்துட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரூபாய தூக்கி எறிஞ்சார். அவன் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அடுத்தபடியா மத்தியானமே ஒரு பிச்சைக்காரன் வந்தான். இவன் எப்படி கேட்டான் தெரியுமா, ஐயா 10 நாளா ஒருவேளை உணவு கூட சாப்பிடல, தயவு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கன்னா. உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. நீங்களா பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் அது எனக்கு போதும்னா, இந்தா 10 ரூபா இதை வச்சுக்கோ, ஏதாவது வாங்கி சாப்பிடுனாரு. அவன் அந்த 10 ரூபாய வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா சாயந்தரமா 3வது பிச்சைக்காரன் வந்தான். இவன் கேட்ட விதம் எப்படி தெரியுமா, மகாராஜா உங்களுடைய உயர்ந்த குணத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால உங்களை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம்னு வந்தேன். அற வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னா. உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐயா தயவு பண்ணி உட்காருங்க, நீங்க ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கிறீங்க, முதல்ல சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அவனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். அவன் சாப்பிட்டு முடிச்சான். அதுக்கப்புறம் இவர் கேட்டார், இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் உங்களுக்குன்னாரு. அந்த பிச்சைக்காரன் இந்த அன்புக்கு நிகழ்ந்து, ஐயா பசியோட வந்தேன், அறுசுவை விருந்தே படைச்சுட்டீங்க, அது போதும் எனக்கு, வேற எதுவும் தேவையில்லை, நீங்க என் பேரில் காட்டுற அன்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னா. இவனுடைய பரிவான இந்த வார்த்தைகள் அவர் மனசை தொட்டுது, அவன் பேரில் இருந்த அன்பு பல மடங்கு அதிகமாச்சு. அதோட விளைவு என்ன தெரியுமா, இதோ பாருப்பா இனிமே நீ வெளியில எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருந்துருன்னார். தன்னுடைய பங்களாவுக்கு பக்கத்திலேயே அந்த ஆளுக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்தார். கடைசி வரைக்கும் அந்த ஆளை தனக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். இந்த கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். இறைவன் அந்த கோடீஸ்வரன் மாதிரியான், அந்த 3 வகையான பிச்சைக்காரர்களும் 3 வகையான பக்தர்களாம். இன்றைக்கு உள்ள பக்தர்கள்லாம் இந்த 3 வகையில ஒரு வகையை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. முதல் வகை தான் அதிகமா இருக்கும்,
மூன்றாவது வகை ரொம்ப அபூர்வம். நம்ம ஊர் பக்கம் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் செலவு பண்ண பயப்படுவார். ஒரு பைசா ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால ரொம்ப யோசனை பண்ணுவார். இவரை தேடிட்டு ஒரு நாள் சில பிச்சைக்காரர்கள்லாம் வந்தாங்க. ஐயா, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிச்சைக்காரர்கள் சங்கம்னு ஆரம்பிக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நிதி உதவி பண்ணுனா தேவையில்லைன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு அவர். சரி, ஒரு 100 ரூபாயாவது கொடுங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் முடியாதுன்னார். இவங்க இன்னமும் இறங்கி வந்தாங்க. சரி, ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு ஒரே முடிவாக சொல்கிறார் அவர். கடைசியாக, ஒரு 10 காசாவது கொடுங்க சார், வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் இந்த கும்பலில் இருந்து. அது கூட என்கிட்ட கிடையாதுன்னு ரொம்ப துல்லியமாக சொல்லிவிட்டார் அந்த பெரிய மனிதர். அதாவது எதுவுமே கொடுக்க முடியாது, நீங்கள் போட்டு வாங்கன்னு விட்டார். அப்போ இந்த கும்பல்லேருந்து ஒருத்தர் சொன்னார், சரி நீங்கள் எதுவுமே தர முடியாதுங்கிறீங்க அப்படின்னா ஒன்று செய்யுங்களேன்னு. நாங்கள் என்ன செய்யணும்னார், பேசாமல் நீங்களும் எங்கள் சங்கத்தில் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னாங்களாம். இப்படி இருக்கிற மனிதர்கள் அதிகம். அதனால இந்த 3 பிச்சைக்காரர்கள் அப்படிங்கிற இந்த கதையிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி பேசணும், எப்படி பக்தி செலுத்தணும், எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற கருத்து பூராவும் இந்த அறவுரையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு நண்பர் ஆனந்தமாக சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விட்டுடலாம்னு தான் பார்க்குறேன், ஆனால் முடியலையேன்னார். மனசு வச்சா எல்லாம் முடியும் அப்படின்னோம். அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், சரி சார், இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக புகையை உள்ளுக்கு இழுத்தார். அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எரிஞ்சுட்டார். ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்கு பிறகு அவர் உடம்புல படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விவரப்பட்டியலே வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன விவரம் தெரியுமா? ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுங்க, அப்படி அவர் நிறுத்தின 20 நிமிடங்களுக்குள்ள உயர் ரத்த அழுத்தம், உடல் வெப்பம், நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துருதான். 8 மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்மோக்கர்ஸ் பிரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருதான். ரத்தத்தில் உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான், ஆக்சிஜன் அளவு கூடுதான், சரியான அளவுக்கு வந்துருதான். ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா 24 மணி நேரத்துக்குள்ள மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுதான். 48 மணி நேரத்துக்குள்ள உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுதான். அதனால் நாக்கு சுவை உணர்வு, மூக்கின் முகரும் சக்தி இதெல்லாம் வந்து மேம்படுதான், நல்ல நிலைமைக்கு வந்துடுதான். சிகரெட்டை நிறுத்தின 3 நாளுக்குள்ள மூச்சு விடுறது சுலபமாயிடுதான். இப்படி அவங்க பட்டியல் நிறைய சொல்கிறாங்க. 2 அல்லது 3 மாதத்துக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா? ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது, நடக்கிறது சுலபமாயிடுது, நுரையீரல் கொள்ளளவு 30% அதிகரிக்குது, 1 லிருந்து 9 மாதத்துக்குள்ள சுவாச குறைபாடுகள் நீங்குது, நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது, 1 வருஷத்துக்குள்ள இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியாக குறைஞ்சிருது, இந்த சிகரெட்டை நிறுத்தின 5 வருஷத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்களில் நுரையீரல் புற்றுநோயினால் சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருது, புற்றுநோய் செல்கள் வந்து சீரமைக்கப்படுது. ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில் இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியாக இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்குது. அதனால் புகைப்பழக்கம் உள்ளவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த பழக்கத்தை விட்டுவிடுறது ரொம்ப நல்லது. ஆனால் அதையெல்லாம் நாம் சொன்னால் யார் கேட்குறாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர். அவர் என்கிட்ட சொன்னார், சார், சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுவிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை, அது ரொம்ப சுலபம் அப்படின்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே 20 தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார். ரொம்ப பெருமையாக. மனுநீதி சோழன் வரலாறு நமக்கு தெரியும். அது மாதிரி நீதி தவறாத ஆட்சியாளர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஹசரத் உமர் பின் கத்தாப் அப்படின்னு ஒருத்தர், இஸ்லாத்தின் 2வது கலீஃபா இவர். அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த மன்னருக்கு ஒரு மகன், அவர் பேர் அபு ஷஹ்மா. அந்த மிசர் நாட்டு கவர்னர் அமர் பின் ஆஸ் அந்த மன்னருடைய மகன் கவர்னர் அவர்களுடைய கவனிப்பில் இருந்தார். அந்த சமயத்துல ஒரு நாள் அவர் மதுபானா இருந்தார். கவர்னருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு தர்மசங்கடமா போட்டுது. அவர் செஞ்சது மன்னருடைய மகன். கவர்னர் யோசனை பண்ணார். அவர் மெதுவா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். அதிகமா அவரை கஷ்டப்படுத்தாம ஒரு சின்ன தண்டனை கொடுத்து பிரச்சனையை தீர்த்துட்டார். ஏதோ பேருக்கு ஒரு தண்டனை, அவ்வளவுதான். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய மகன்கிறதுனால கவர்னர் லேசான தண்டனையோட விட்டுட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே கவர்னருக்கு தகவல் அனுப்பினார். அமர் பின்
ஆசை அவர்களே, என்னுடைய மகன் மதுபானம் அருந்திருக்கிறான், அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே தண்டனை கொடுத்துருக்கீங்க. கலீஃபாவின் மகன்கிற காரணத்தினால குறைவான தண்டனையை கொடுத்ததாக கேள்விப்படுறேன். இது சரியத்தின்படி மாபெரும் குற்றம், உங்களுடைய நடத்தையும் மன்னிக்க கூடியதல்ல. இந்த கடிதம் கண்ட உடனே மகன் அபு ஷக்மாவை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அப்படின்னு கடிதம் எழுதினார். அதை பார்த்தார் கவர்னர். உடனே கலீஃபாவின் மகனை மதீனாவுக்கு அனுப்பி வச்சார். மன்னர் முன்னாடி நீதி விசாரணை நடக்குது. தன்னுடைய மகனுக்கு சவுக்கடி வழங்கும்படியா உத்தரவிடுறார் ஹசரத் உமர் பின் கத்தாப். தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கூடியிருந்தவர்கள்லாம் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். இந்த வேண்டுகோளை வந்து மன்னர் ஏத்துக்கல. நீதியின் முன்னால் தந்தை மகன் அன்பு நேசம் உறவு இந்த முறைகளை எல்லாம் கவனிக்க முடியாது. குற்றம் செஞ்சவர் தண்டிக்கப்பட வேண்டியவர், அவர் யாரா இருந்தாலும் சரி அப்படின்னாரா. எல்லா ஆட்சியாளர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இது. அவர் ஒரு நாள் தன்னுடைய அரசாங்க கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல அவரை பார்க்க ஒரு பெரிய மனிதர் வந்தார். இவர் தன்னுடைய சொந்த வேலை காரணமா வந்திருக்கிறார் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுகிட்டார். உடனே அது வரைக்கும் எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்கை அணைச்சுட்டு இன்னொரு விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டாராம். இந்த செயலுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இதுக்கு அவரு சொன்னார், ஐயா நீங்க வந்த போது இங்க எரிஞ்சுகிட்டு இருந்தது அரசாங்க விளக்கு, இப்ப எரியறது சொந்த விளக்கு. சொந்த விஷயங்களை பேசுறப்போ அரசாங்க பணத்தை செலவு பண்ணப்படாது, அதனாலதான் விளக்கம் மாத்தனே அப்படின்னாராம். இப்படி எல்லாம் பல பேர் இந்த உலகத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப எல்லாம் பல பேர் அப்படி இருக்கிறது இல்ல. ஒருத்தர் அப்படிதான் அரசாங்க விஷயங்களை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயத்துல ஒரு பெரிய தொழில் அதிபர் அவரை பார்க்க வந்திருக்கிறார். இவர் சடார்னு எழுந்திருச்சு எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்கம் அணைச்சுட்டார். எங்கும் ஒரே இருட்டு, ஏன் விளக்கம் அணைச்சுட்டீங்கன்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இங்க நடக்கிறது மத்தவங்க கண்ணுல பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் விளக்கம் அணைச்சேன். நீங்க கொண்டு வந்திருக்கிறத அப்படி ஒரு ஓரமா வச்சுட்டு போடுங்க, அதுக்கப்புறமா விளக்க போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரா. இவர் சாலை ஓரமா அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது. அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிட்றேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறது அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து புதையில விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு
இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ. அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற? நான் வந்து அதுக்கு ராஜாக்கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன். மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கி தரேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா? கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க? என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன். அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இப்படி நான் மட்டும் இல்லை, யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறிய அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி. நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னார். இல்லை இல்லை, அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார். ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்பினார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு. உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான், குருவே இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளி இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான். இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது.
வயால் பேசுறத மட்டும் கேட்டு ஏமாறப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதுதான் நல்லதுன்னு ஒருத்தர். நான் அப்படி தான் சார் இருக்கிறேன், தினம் ரெண்டு வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமா இருக்கணும்னாரு அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னாரு அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்றது? மனசுக்குள்ள குந்தி இருக்கிற வேண்டாத விருந்தாளிகளை எல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகள்ல வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவரு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, கொஞ்ச நாள்ல அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் மனசுக்குள்ள பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குரு கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் விடியற் காலையில எழுந்திருச்சான். நேரா குரு கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்ன பாருங்க, நான் எவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு உங்களை வணங்குறதுக்காக வந்து நிக்கிறேன். ஆனா அவன் இருக்கானே, இன்னமும் கண்ணு முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னா. குருநாதர் நிமிந்து பார்த்தார். அப்படியா? அப்படின்னா நீயும் கூட அவன மாதிரியே தூங்கி இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்னார் ரொம்ப பொறுமையா. என்னது, நாம எவ்வளவு தீவிரமா ஒரு விஷயத்த சொல்றோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையா இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சான். ஆச்சரியமா அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பத்தி குறை சொல்றதுக்கு இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால அப்படி சொன்னேன் அப்படின்னாராம். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சான், அர்த்தம் புரிஞ்சது. உடனே பொறாமைய மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சுட்டான். மனசு சுத்தமாயிட்டு மனசுக்குள்ள இருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொண்டுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசுல இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருந்த ஒருத்தன் அவர் மேல துப்பி போடுறான். இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுட்டு வர்றாரு, அப்பவும் துப்புறான். அவர் கோவப்படல, பேசாம மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றாரு. இப்படி பல தடவை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஆள் தோத்து போய் அவர் காலிலேயே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேக்குறான், அது எப்படிங்க, நீங்க கோவப்படாம இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமா இருக்கும், உடம்பு அசுத்தமானா குளிச்சு சுத்தப்படுத்திக்கலாம், மனச வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆக கூடி மனசு அசுத்தமாகாம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனசை அசுத்தப்படுத்துற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆத்துல விழுந்துட்டார், சுழல்ல சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி கரையில இருந்து இதை பார்த்தார். ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை புடிச்சுக்க சொல்லி கரையில எடுத்து காப்பாத்தினார். அவர் கரையில ஏறின உடனே இவரை பார்த்து, என்ன காப்பாத்தனத்துக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பாக்குறேன், ஆனா என்கிட்ட 1 ரூபாயா இருக்கு, சில்லறையா இல்ல அப்படின்னாராம். உடனே காப்பாத்தினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்க இன்னொரு தடவை தண்ணியில விழுந்துருங்க, நான் காப்பாத்துறேன், 1 ரூபாயா கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்க எல்லாம் எத்தனை தடவை தண்ணியில விழுந்தாலும் மனசு சுத்தமாக போறது இல்லை. ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்லை, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்டே இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார்.
வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாரா. இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு, அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது, அது முதுகில் செலவு செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நான் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா, அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது, அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது, பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும்தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள், அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது, அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும்.
அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. மோதிரத்தை திறந்து படிக்கிறார். அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா, இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலகால புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தோம், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்கு உள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள் கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால எப்போ அவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா, அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால வருது, இயலாமையினால தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன் கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம், திட்டுறதன் நோக்கம் என்ன,
திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனை எல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதுல நாம முக்கியமா புரிய வேண்டியது என்னன்னா, கோபம்ங்கிறது நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கற தண்டனை இல்ல, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினைச்சுக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேல காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேர்ல காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வெளியில வீசி எறிவேன் அப்படின்னா அதனால கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சது, ஆனா எழுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டதுன்னு நானு அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில வீசி எறிகிறேன் அப்படின்னா